உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றவங்களையும் நிறையா சாப்பிட்றவங்களையும் நம்ம ஃபுட்டி அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைக்கிறோம் ஆனால் உண்மையான ஃபுட்டி யாரு அப்படின்னா யானைகள் தாங்க அதுக்கு சாப்பிட்றது தான் அதிகபட்ச வேலையாகவே இருக்கும் அதனால என்ன பண்ணுதுங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் அது உணவு தேடுறதுலேயே போயிருந்தாங்க ஒரு நாளைக்கு நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி லிட்ரு வரையும் தண்ணி குடிக்குமாங்க அதோட தோலோட கனம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குமாங்க இருக்கிறதுலேயே பெரிய விலங்காச்சு தண்ணியெல்லாம் விழுந்துச்சுன்னா நீச்சல் அடிச்சிருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக நீச்சல் அடிக்குமாங்க ஜிம்பாவே நாட்டில் தான் வந்து யானைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் அந்த யானைகள் வந்து தூங்குமாங்க நம்ம கோயிலெல்லாம் பார்ப்போம் யானை ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மதம் பிடிச்சிருச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யான் ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கும் அதிகமாக பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காதாங்க அதோட துதிக்கை தாங்க அதோட பெரிய பலமே அது துதிக்கையில் எலும்பே கிடையாது நான்கு லட்ச தசைனார்கள் இருக்காங்க அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா யானை தான் அதிகமான சக்கரசத்து இருக்காங்க